வணக்கம் ஐபவன் அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நாம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் இரண்டாம் மொழி சிங்களம் இரண்டாம் பகுதியை பார்க்க இருக்கின்றோம் இரண்டாம் பகுதியில் முதலாவது கேள்வி கட்டுரை தொடர்பாக இன்று நாம் கற்க இருக்கின்றோம் பிரதமே டி கே விஷன் அத்தியாபன ஆயத்தினை வேண்டுமே உங்கள் சியல் தினாம் இதா சாப்பிட்டு ஆதரையும் அவன் திலிகான் ඉතින් දුවේ පුතේ අද අපි ඉගෙන ගන්න යන්නේ අධ්‍යාපන අධ්‍යාපන සහතිකපත් පොදු අධ්‍යාපන පොදු සහතික පත්‍ර සාමාන්‍ය පෙළ විභාගයේ දෙවන බස සිංහල දෙවනි කොටසේ ප්‍රථම ප්‍රශ්නයේ දෙස තමයි අද අපි අවධානය යොමු කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ. ඉතින් දුවේ පුතේ ඔයාලා දන්නවා දෙවනි කොටසේ ප්‍රථම ප්‍රශ්න රචනා ලිවීම රචනා ලිවීම කියන්නේ දුවේ පුතේ ඉතා සංකීර්ණ දෙයක් නෙමෙයි ඉතා සරල දෙයක්. ඉතින් රචනාවක් ලියන්න යම් ක්‍රමයක් තියෙනවා නේද? ක්‍රමවේදයක් තියෙනවා. ඒ ක්‍රමවේදය හරියට අනුගමනය කරගෙන අපි ලියනවා නම් අර්ථවත් රචනාවක් අපිට නිර්මාණය කරගන්න පුළුවන්. ඉතින් ඔයාලට දීලා තියෙනවා දුවේ පුතේ ප්‍රධාන මාතෘකාවක්. ප්‍රධාන මාතෘකා යටතේ අනු මාතෘකා හතරක් හෝ පහක් ඔයාලට ලැබෙනවා. එතකොට ප්‍රධාන මාතෘකාවට අදාළව ওই අනුමාතෘකා භාවිතා කරමින් ඡේද රටාවට විස්තරාත්මක ඔය රචනාව ලියලා අවසානයේදී සමාලෝචනයක් ඉතා ආකර්ෂණීය ලෙස නිම කරනවා නම් ඔබට පුළුවන් ලස්සන අර්ථවත් රචනාවක් නිර්මාණය කරගන්න. එහෙනම් දුවේ පුතේ අද අපි ලස්සන රචනාවක් කොහොමද නිර්මාණය කරන්නේ කොහොමද අර්ථවත් ලෙස අපි ලියන්නේ ඔය පිළිබඳව දෙනුමක් ලබා ගනිමු. ஆமாணவர்களே கட்டுரை எழுதல் என்பது இரண்டாம் மொழி கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையிலே இரண்டாம் பகுதிக்கு வரக்கூடிய முதலாவது கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே கட்டுரை எழுதல் என்பது முதலாவது கேள்வி கட்டுரை எழுதல். கூடுதலான புள்ளிகள் வழங்கப்படுவதும் இந்த கட்டுரைக்குத்தான். 20 புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே இந்த கட்டுரையை உருவாக்குறதுக்கு ஒரு முறையியல் ஒரு அமைப்பு கொண்டு இருக்கு. ரைட், ஒரு பிரதான தலைப்பு தருவார்கள். அந்த பிரதான தலைப்பை மையமாக கொண்டு மேலும் பல உப தலைப்புகள் தருவார்கள். அந்த உப தலைப்புகளை பந்தி வடிவிலே விவரிக்கக்கூடிய வகையில் அந்த உப தலைப்புக்கு ஏற்றாற்போல் விவரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் அந்த கட்டுரை உருவாக்குவீர்களாக இருந்தால் இறுதி முடிவுரையும் மிக அற்புதமாக மிகவும் கவரக்கூடிய மாதிரி இருக்குமாக இருந்தால் அந்த கட்டுரை மிகவும் அர்த்தமுள்ள மிக நேர்த்தியான ஒரு கட்டுரையாக நிச்சயமாக அமையும். இதை இவ்வாறு இவ்வாறான அர்த்தமுள்ள நேர்த்தியான ஒரு கட்டுரையை உருவாக்குதல் தொடர்பான விடயத்தை தான் இன்று நாம் கற்கவிருக்கின்றோம். இந்த வகையிலே நான் இன்று ஒரு உங்கள் பாட விதானத்துக்கு உட்பட்ட தலைப்பில் இன்று எமது சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை ஒரு தொற்று நோயாக இருப்பது கொரோனா. இந்த கொரோனா நோய் காரணமாக தொற்று நோய் காரணமாக பல மாதங்களாக எமது பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஆகவே எமது பாட விதானத்துக்கு உட்பட்ட பாட விடயங்கள் சம்பிதமாகாத முறையில் நிறுத்தாமல் இந்த கல்வி சார நிகழ்வுகளை நாம் தொடரேற்சியாக செய்து கொண்டு போவது எப்படி என்ற பிரச்சனை நமக்கு எழும் பொழுது நமக்கு கை கொடுத்த ஒரே ஒரு விடயம் இணையம் என்ற ஒரு விடயம். இணையத்தின் ஊடாக கல்வி கற்றல் கற்பித்தல் போன்ற விடயங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆசிரியர்கள் கற்பிக்கிறார்கள், மாணவர்களாகிய நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே கற்றல் கற்பித்தல் செயல்முறைகள் மிகவும் வெற்றிகரமாக நடைபெறுகின்றன. இருந்த போதிலும் சில தடங்கல்களும் இல்லாமல் இல்லை. சரி, இந்த வகையிலே இத்திந்துவே புத்தே அத காலின சமாஜிய பிரச்சனை விதிகிட்ட அப்பட்ட கொரோனா வசங்கத்தைய சந்தகன் கரன்னு புழுவாங்க. இது கொரோனா வசங்கத்தைய நிசா அப்பே பாசல் சியல்ல வசா திபின ஆகாரிய ஒவ்வொல்லும் தக்கினானே இது. இது பாசலே அத்தியாபன கடா கப்பல் நோபி இதிரியேதி மே அத்தியாபன கட்டை துட்டிக்கு தசார்த்துகளை கருகினேன்னு அப்பட்ட உதவுனு எக்கம எக்க தேதமாய் மே அந்தர்ஜாலே அந்தர்ஜாலே ஒசே அப்பி இகனீம் இகனீம் கட்டையுத்து இகன்வீம் கட்டயித்து இதார்த்தகலிச கிரிமட்ட மிக உபயோகி உனே கெசேத ஏகே பிரயோஜன வாசி அவாசி திவென்று புழுவான். இத்திங் அப்படி இகனாது புழுவல் அவபோதையாக்லபாக அணிமும்.
ஆகவே மாணவர்களை இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் பொருத்தமான தலைப்பு என்று நான் நினைக்கிறேன். அனுமான ரச்சனா, அதாவது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட்டுரையாக லங்காவே இகனீம் கட்டயுத்துவல அந்தர்ஜால பாவித்தைய, லங்காவே இகனீம் கட்டயுத்துவல அந்தர்ஜால பாவித்தைய. அப்படி என்றால் இலங்கையில் கற்றல் செயல்முறையில் இணையப்பாவனை, லங்காவே என்பது இலங்கையில் இந்த இதை எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகளை, இந்த கட்டுரையை நீங்க இதை நான் கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன், இப்ப எழுதாதீங்க, நான் சொல்ற டைம் நீங்க எழுதிக்கொள்ளுங்க. நாங்க யூடியூப்ல எல்லாம் அப்லோட் பண்ண மாட்டோம், யூடியூப்ல போடுறது எதிர்பார்க்காதீங்க. ஆகவே நான் விளங்கப்படுத்தினது பிறகு நீங்க எழுதலாம். லங்காவே இகனீம் கற்றல் செயல்முறை, கற்றல் செயல்முறையில் அந்தர்ஜால இணைய பாவனை, இணையத்தின் பாவனை என்ற தலைப்பு. இந்த தலைப்பு வந்தால் உங்களுக்கு தெரியும், அதன் பிறகு உப தலைப்புகள் தருவார்கள். அந்த உப தலைப்புகள் வடிவில் பிரதான தலைப்புக்கு பொருந்தக்கூடியவாறு நான் தந்திருக்கின்ற உப தலைப்புகளை பாருங்கள். நீங்க பிள்ளைகளே தேவைப்பட்ட விஷயங்கள் எழுதி கொள்ளுங்க, எந்த சிக்கலும் இல்ல. நீங்க தேவைப்பட்ட விடயங்கள் எழுதி கொள்ளலாம், விளங்காத விடயங்கள் எழுதுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டைம் தருவேன், அந்த டைம்ல நீங்க கேள்விகள் கேட்கலாம். இணையம் தொடர்பான ஒரு சிறிய விளக்கத்தை அளிக்க வேண்டும், இணையம் தொடர்பான விளக்கம், அது முதலாவது விடயம், முதலாவது பந்தில நீங்கள் அதில் குறிப்பிட வேண்டும். இணையம் என்றால் என்ன? ரைட். லங்காவே அந்தர்ஜால பாவித்தையாக, இலங்கையிலே இந்த இணைய பாவனையும் அதனுடைய பயன்பாடுகளும் என்ற விடயத்தை இரண்டாம் உப தலைப்பாக கொடுத்திருக்கின்றேன். மூன்றாவது உப தலைப்பாக அந்தர்ஜால அத்தியனைய ஆசார்த்துக்க வீம, இந்த இணைய கல்வி முறை அதாவது வெற்றிகரமாக தோல்வி அடைந்த இணைய கற்கை முறை தோல்வி அடைந்தமை, தோல்வி அடைந்திருந்தமை, வெற்றி மட்டுமில்ல தோல்வி என்ற ஒரு பகுதியும் இருக்கு. சமாலோசனை, முடிவுரை, முடிவுரை உங்களுடைய குறிப்பிட்ட அந்த விவரங்கள் எல்லாவற்றையும் சுருக்கமாக நீங்கள் அதனை கொண்டு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், முடிவுரையில் சமூகத்துக்கு நீங்கள் எதை சொல்ல விரும்புகின்றீர்கள், உங்கள் சிந்தனை சார்ந்த விடயம் இந்த முடிவுரை சமாலோசனையில் அடங்க வேண்டும். ஆகவே முதலாவது நான் இணையம் என்றால் என்ன என்பதற்கான மிக விரிவான தெளிவான விளக்கம் அவசியம் இல்லை பிள்ளைகளே, மிக சுருக்கமான ஒரு விளக்கத்தை ஒரு வரியில் ஒரு வாக்கியத்தில் குறிப்பிட்டாலே போதுமானது. அப்ப சமாஜி, அப்பே சமாஜி தன்னிவேதன மாதிரி கொட்டஸ்தே திபே, எமது சமூகத்திலே இந்த ஊடகம் என்ற விதத்திலே ஊடகத்தின் இரண்டு பகுதிகளை நாம் பார்க்கலாம். முத்ரிதஹா வித்யுத் மாத்யான் லெச அப்பட்ட சாதகான்கள ஹேக்க, அவற்றை நாம் அச்சு ஊடகம் என்றும் இலத்திரனியல் ஊடகம் என்றும் குறிப்பிடலாம். அதாவது ஊடகம் இரண்டு வகைப்படும், அதில் ஒன்று அச்சு ஊடகம், அடுத்தது இலத்திரனியல் ஊடகம். உங்களுக்கு தெரியும் அச்சு ஊடகம் என்றால் பத்திரிகை, பிரிண்ட் பண்ணப்பட்ட ஆவணங்கள், பத்திரிகைகள் போன்ற விடயங்கள் எல்லாம் வரும். வித்யுத் மாத்யா அப்படின்னா மின்னியல் இலத்திரனியல் ஊடகம் என்று சொல்வார்கள். அதில் வானொலி, தொலைக்காட்சி மற்றும் இணையம் எல்லாம் அடங்கும். அந்தர்ஜாலய வித்யுத் மாத்திய டயத் மாத்தியக்கு, இந்த இணையம் என்பது இலத்திரனில் ஊடகத்தை சார்ந்த ஒரு விடயம். லோக ஜனையாவ உலக மக்களை எக்கத்துக்கரன இணைக்கும் ஒரு எக்கம மாத்திய அந்தர்ஜாலையாய், உலக மக்களை இணைக்கக்கூடிய ஒரு ஒரே பாலமாக ஒரு அமைப்பாக இருப்பது இந்த இணையம் தான். குறிப்பாக பிள்ளைகளை தொலைக்காட்சி சிரச ஒரு அலைவரிசைகளும் இருக்கு, அது குறிப்பிட்ட ஒரு பகுதியை குறிப்பிட்ட ஒரு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும். ஆனால் இணையம் என்ற ஒரே ஒரு விடயம் தான் உலக மக்கள் அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரும் பாலமாக விளங்குகின்றது என்ற விடயம் உங்களுக்கு தெரியும். ஆகவே நான் சுருக்கமாக அந்த விடயத்தை குறிப்பிட்டு இருக்கின்றேன். அப்ப சமாஜே சன்னிவேதன மாத்திய கோட்டாஸ்தி காக்தாக் நடத்திபே முத்ரிதஹா வித்யுத் மாத்தியான அப்படைய அதஹாஸ் கலஹக அந்தர்ஜாலய வித்யுத் மாத்தியட மாத்தியக்கு லோக சனையாவ இக்கத்துக்கரன இக்கம மாத்திய அந்தர்ஜாலையாய் அப்படின்ற ஒரு ஆரம்பத்தில் ஒரு விளக்கத்தை இணையத்துக்கு கொடுத்திருக்கின்றேன். அடுத்த விடயம் லங்காவை அந்தர்ஜால பாவித்தையாக பிரயோஜன, இலங்கையில் இந்த இணைய பாவனையும்
அதனுடைய பயன்பாடுகளும் என்று விடையாம் அதனை கொஞ்சம் விரிவாக கொடுத்திருக்கிறேன் பாருங்க இது 100 சொற்களுக்குள்ள எழுதணும் பிள்ளைகளை 100 சொற்கள்ன்றது குறைந்தது கொஞ்சம் ஒரு 10 20 30 கூடினது பெரிய பிரச்சனையா போறது இல்ல ஆனா 100 சொற்களுக்கு குறையாமல் எழுதணும் ரைட் அதுக்கான 200 சொற்கள் எழுதவும் முடியாது 100 சொற்கள் தான் இல்லை ரைட் ஸ்ரீலங்கா துளின் மேம அந்தர்ஜால பாவித்தே பகுலவ தக்னடேக இலங்கையில் இந்த இனைய பாவனையை பரவலாக காணக்கூடியதாக இருக்கின்றது விசேஷன் வர்த்தமான விவித சிரேஷ்டவர்களிட்ட மே இத்தா பிட்டு வகலாக்குவான் உனி அதை போன்று இந்த இணையமானது தற்காலத்திலே இலங்கையிலே இலங்கையிலே பல துறைகளுக்கு பல பல துறைகள் சார்ந்த அமைப்புகளுக்கு இது மிகவும் பிரயோசனமாக பயன்பாடுடையதாக காணப்படுகின்றது வர்த்தமானே பாவத்தின கொரோனா தத்துவ ஹேத்துவேங் பாசல் சியல்ல வசாதி புனது அத்தியாபனைய கடா கப்பல் நோவி இதா சார்த்தகலேச இகனீம் இகன் வீம் கட்டையுத்து கிரியாத்மக வீமட்ட அந்தர்ஜாலய மகத் பிரயோஜனவா வே அதே போன்று இலங்கையிலே இந்த கொடிய பயங்கர தொற்று நோயான கொரோனா நோயினால் பல பாடசாலைகள் எல்லா பாடசாலைகளும் மூடப்பட்டிருந்த போதிலும் அத்தியாபனை கடா கப்பல் நோவி பாடத்தில் உள்ள அதாவது கல்வி இடைநிறுத்தாமல் கல்வியை நிறுத்தாமல் தொடர்ந்து அதை சார்த்த கிளேச தொடர்ந்து முன்னேற்றகரமான முறையில் இகனீம் இகன்வீம் கற்றல் கற்பித்தல் விடயங்களை கற்பித்தல் கற்றல் விடயங்களை மேற்கொண்டு செல்வதற்கு அந்தர்ஜாலய மகத் பிரயோஜனையாக்வே இந்த இணையமானது மிகவும் பிரயோசனமாக இருக்கின்றது ஜூம் வாட்ஸ்அப் டெலிகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் யான மிருதுகாங்க மகிங் லாங்கிய சிசுன் சகா குருவருண் இகனீம் இகன்வீம் கட்டைத்துவல நிறத்தவீம பிரசங்சா பிரசங்சா வட்ட லாக்வன கருணகி இது அடுத்தது பாருங்க பிள்ளைகளே ஜூம் வாட்ஸ்அப் டெலிகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் யான மிருதுகாங்கன்னு சொல்றது சாஃப்ட்வேர் மென்பொருள்னு சொல்லுவாங்க அந்த சாஃப்ட்வேர்ஸ்களை பயன்படுத்தி மகின் லாங்கிய சிசுன் இலங்கை மாணவர்கள் சக குருவரும் மற்றும் ஆசிரியர்கள் இகனீம் கற்பித்தல் இகன்வீம் இகனீம் சாரி கற்றல் இகன்வீம் கற்பித்தல் ரைட் கற்பித்தல் கற்றல் கட்டையுத்துவல போன்ற விடயங்களில் நிறத்தவீம அதில் ஈடுபடல் பிரசங்சாவட்ட லக்குன கருணகி அது மிகவும் மதிக்கக்கூடிய மிகவும் போற்றக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறேன் அடுத்து பாருங்க நவீன யுகே இந்த நவீன யுகத்திலே அந்தர்ஜாலய ஒசே அத்தியாபனையே அலுத்தெரலியா எத்திகிரீமட்ட லாங்கிய காம்பத சகா நகரவத சிசுன் எக்வீம அந்தர்ஜாலய துலிங் அத்தியாபனே லபாக ஜாயக்கிரகானயக்கி ஜாயகிரகாணிக்கு என்று சொல்றது வெற்றி அதாவது பாருங்க முக்கியமான விடயம் இந்த நவீன யுகத்திலே நவீன யுகத்திலே அந்தர்ஜாலயோசை இணையத்தினூடாக அத்தியாபனை அதாவது கல்வியிலே அலுத்தரலியா கல்வியிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துவதற்காக காம்பத சகா கிராமியப்புற மற்றும் நகரபத சிசுன் நகர வாழ் பிள்ளைகள் மாணவர்கள் எக்வீம எல்லோரும் இணைந்திருப்பது அந்தர்ஜாலயத்துலின் அத்தியாபனை லபாக ஜாயகிரகணை இந்த இணையத்தினூடாக கல்வி பெற்ற ஒரு வெற்றியாக கருதப்படுகின்றது அடுத்த ஒரு உபதலைப்பாக அந்தர்ஜாலய அத்தியாபனைய அசார்த்தக வீம அந்தர்ஜால அத்தியாபனைய அத்தியனைய அசார்த்தக வீம இந்த இணையத்தினூடாக கற்றல் அசார்த்தக வீமண்ட தோல்வி அடைவதற்கான தோல்வி அடைதல் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறேன் வெற்றி மட்டும் இல்லை பிள்ளைகளே தோல்வி என்ற ஒன்றும் இருக்கு இரண்டு பக்கங்கள் எல்லாற்றுக்கும் இருப்பது போல இந்த இணையத்தினூடாக கற்பதினூடாக பயன்பாடுகள் இருந்தாலும் கூட நன்மைகள் இருந்தாலும் கூட சில தடங்கல்கள் இடையூறுகளும் இல்லாமல் இல்லை அந்த விடயத்தை பார்ப்போம் ஸ்ரீலங்காவட்ட அந்தர்ஜால சம்பந்தத்தாவை லபாக நீம சந்தகா விஷால முதலாக்வேக்கிரீமட்ட சிதுவீம இலங்கையில இந்த இணைய பாவனை தொடர்பாக மிக கூடுதலான பணத்தை செலுத்த பணத்தை செலவழிக்க
असीर्वेन इव्वारान कष्टं श्रमंगलुक्कु मत्तियिल इंद इणैय तोडर्पै पेट्टुकोंडालुम कूड दुरकथन आवरणे नोक्की बीम அதாவது இனியத்தின் அந்த சிக்னல் சிக்னல் என்று சொல்வார்கள் அந்த கவரேஜ் சக தத்த பத்த டேட்டா கார்டு இக்மனின் இவர வியாம அதே போன்று தொடர்பு எடுத்துக்கொண்டாலும் ஒழுங்கான சிக்னல் கிடைக்காது தொடர்பு கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் டேட்டா கார்டு வந்து குயிக் அவசரமாக முடிகிற நிலை நீங்க எல்லோரும் உங்களுடைய அனுபவத்தில் கண்டிருப்பீங்க அந்தர்ஜாலய ஒசே அத்தியாபன அடுத்த விடயம் யானாதி विडय अंतर्जाले वस्य अध्यापने तिबेन बादावे कटल तड़ला मेय लांकावतुल अंतर्जाले मेय लांकावतुल अंतर्जाल अध्यने असार्थ कवीम प्रधान हेतु इलंगे इणय कटल तोल अड़ेपुरू இலங்கையில் தோல்வி அடைவதற்கான பிரதான காரணமாக இவற்றை குறிப்பிடுகிறார்கள் ஆகவே இறுதி முடிவுரை சமாலோசனைய ஸ்ரீலங்காவை தவமத் தீவுனுவமின் பாவத்தினர் அட்டக்கி பந்தியொன்று ஆரம்பிக்கக்குள்ள இந்த அமைப்புல ஆரம்பிங்க ஸ்ரீலங்காவை தவமத் தீவுனுவமின் பாவத்தினர் அட்டக்கி இலங்கையானது இன்னும் அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கும் ஒரு நாடாகும் मेहि सिटीन बोहो सिसुन दुपत पाउल वलट आय दुष्कर जीवित गतकरन पिरिसेकि इंगुल्ल कूडुदलान एळै मानवर्कल मिहवुं कष्टमान वाल्क्कैयै कोंडु सेल्गिन्रार्कल वर्तमान तत्पोलुदु निकल्कालत्तिले कोरोना रोगयट विरुद्धव जीवितयै मरणयै अतरकरन जीवित मरण यात्रा सटन करम जीवित सह मरण यात्रा सटन करमीन बदल मोकाय दवसक दवसक एक्वेला प्रधान आहार लेस गन्ना मिम सिसुन हट मिम अंतर्जाल अध्ययन अध्यापन पहासुकम हिमी अध्यापन पहासुकम हिम कुनाटुवट पिटुपस सेंगवुनु हिम मालिगावा पमनी ना सुलभमा सुल पांग श्रीलंका तवम दीवी पवत अटक इलंग इन अफ्यूरी अड़क मेहि सिटीन इंगोसिशन मानव दुपल वलट अयुस्कर जीवित गतकर प्रिसेकी मिम्मी मिष्टान विरोध नोकी जीवित मरण सावित मरण 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 बदल मोकाल मोक मरवल और प्रधान सापाड़ा मानव मवसक प्रधान आहार मानव ஒரு பக்கம் கொரோனா பிரச்சனை வால்வா சாவாண்ட ஒரு பிரச்சனை அதுக்கு மத்தியில இந்த இனையத்தினூடாக கற்பது என்பது ஹிம குணாட்டுவக்கட்ட அதாவது பனி மூட்டத்துக்கு பின்னால் செங்கவுணு ஹிம மாளிகாவக் பமணி அந்த பனி கூட்டம் பனி மூட்டத்துக்கு பின்னாலே ஒளிந்து உள்ள ஒரு மாளிகை போன்றது என்று இதெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு விடயம் அல்ல என்ற விடயத்தை நான் அந்த கடைசி அந்த வாக்கியத்திலே குறிப்பிட்டிருக்கிறேன் பனிமூட்டங்களுக்கு பின்னால் உள்ள பனிமாளிகை வெளிச்சம் வந்தால் சூரிய ஒளி பட்டால் கரைந்து விடும் எல்லாம் மாயமாக மறைந்து விடும் சரி இந்த விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன் அடுத்து இந்த கட்டுரையை நான் இப்பொழுது முழுமையாக சிங்களத்திலே வாசித்து காட்டுறேன் பாருங்க லங்காவே இகனேம் கட்டையுதுல அந்தர்ஜால பாவித்தைய அப்ப சமாஜே சன்னிவேதன மாத்திய கோட்டாஸ் திகாக் தக்னட திபே
අප සමාජයේ සම්නිවේදන මාධ්‍ය කොටස් දෙකක් දක්නට තිබේ. අපේ සමාජයේ සම්නිවේදන මාධ්‍යයන් අපිට නලදලම් අප සමාජයේ සම්නිවේදන මාධ්‍යයන් කොටස් දෙකක් දක්නට තිබේ මුද්‍රිත මුද්‍රිත එනම් පොළොදු අංග මුද්‍රණ නඩු මලදලම් මුද්‍රණ හා විද්‍යුත් මාධ්‍යයන් ලෙස අපට එය අදහස් කළ හැක අන්තර්ජාලය විද්‍යුත් මාධ්‍යයට අයත් මාධ්‍යකි ලෝක ජනතාව එකතු කරන එකම මාධ්‍ය අන්තර්ජාලයයි අඩිත පන්දි ශ්‍රී ලංකාව තුලින් මෙම අන්තර්ජාලය භාවිතය ශ්‍රී ලංකාව තුලින් මෙම අන්තර්ජාල භාවිතය බහුලව දක්නට හැක විශේෂයෙන් වර්තමාන විවිධ ශ්‍රේෂ්ඨයට මෙය ඉතා පිටුවහලක් වුණි වර්තමානයේ පවතින කොරෝනා තත්ත්වය හේතුවෙන් පාසල් සියල්ල වසා තිබුණද අධ්‍යාපනය කඩාකප්පල් නොවී ඉතා සාර්ථක ලෙස ඉගෙනීම් කටයුතු ක්‍රියාත්මක වීමට මෙම අන්තර්ජාලය මහත් ප්‍රයෝජනයක් වේ Zoom, WhatsApp, Telegram, YouTube, Facebook යන මෘදුකාංග මගින් ලාංකීය සිසුන් සහ ගුරුවරුන් ඉගෙනීම් ඉගෙනවීම් කටයුතු වල නිරත වීම ප්‍රසංසාවට ලක්වන කරුණකි නවීන යුගයේ අන්තර්ජාලය ඔස්සේ අධ්‍යාපනයේ අලුත් පෙරළියක් ඇති කිරීමට ලාංකීය ගම්බද හා නගරබද සිසුන් එක්වීම අන්තර්ජාලය තුලින් අධ්‍යාපනය ලබාගත් ජයග්‍රහණයකි ශ්‍රී ලංකාවට අන්තර්ජාල සම්බන්ධතාවය ලබා ගැනීම සඳහා විශාල මුදලක් වැය කිරීමට සිදුවීම අසීරුවෙන් සම්බන්ධතාවය ලබාගත් දුරකථන ආවරණය නොතිබීම සහ දත්තපත ඩේටා කඩ ඉක්මනින් ඉවර වී යාම යනාදී අන්තර්ජාල ඔස්සේ අධ්‍යාපනය හැදෑරීමේ තිබෙන බාධක වේ මෙය ලංකාව තුල අන්තර්ජාල අධ්‍යයනය අසාර්ථක වීමට ප්‍රධාන හේතුවක් වේ. කඩේසි මුඩිවර ශ්‍රී ලංකාව තවම දියුණු වෙමින් පවතින රටකි. මෙහි සිටින බොහෝ සිසුන් දුප්පත් පවුල්වලට අය දුෂ්කර ජීවිතය ගත කරන පිරිසකි. වර්තමාන කොරෝනා රෝගයට විරුද්ධව ජීවිතයයි මරණයයි අතර කරන සටන් කරමින් ජීවිතයයි මරණය අතර සටන් කරමින් බතලයි මඤ්ඤොක්කයි දවසක එක් වේලා ප්‍රධාන ආහාරය ලෙස ගන්නා මෙම සිසුන්ට මෙම අන්තර්ජාල අධ්‍යාපන පහසුකම හිම කුණාටුවකට පිටුපස සැඟවුණු හිම මාලිගාවක් පමණි අපිට මුඩිචිරකරන් පාරණ ඉද නිංග එළදි කොල්ලන நான் இத கொஞ்ச நேரம் வெச்சி கொள்றேன் நீங்க அத எழுதி முடிஞ்சாப்ல அடுத்த கட்டுரைக்கு போகலாம் அடுத்த கட்டுரை பரிசரே அதுசினே வளக்குவா கனிமு சூழல் மாசடைதலை தடுப்போம் அதற்கு பின்னால பார்க்கக்கூடிய கட்டுரை வெசிதினேக்கு மலை நாள் என்ற அந்த கட்டுரையும் பார்த்துட்டு முடிக்கலாம் ஆகவே இப்பொழுது நீங்கள் நான் சொன்ன விடயங்கள் உங்களுக்கு தெளிவா தமிழ் விளங்கிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா சிங்கள பேப்பர்ல தமிழால எழுத வேண்டி வராது நீங்க சிங்களத்தால தான் அந்த கட்டுரை எழுதணும் ஆகவே அந்த அமைப்பு படி இந்த கட்டுரையை இந்த வடிவில் நீங்கள உங்களோட அபியாச கோப்பில் எழுதி பயிற்சி பெற்றுக்கொள்ளுங்க பிராக்டிஸ் பண்ணுங்க சில நேரம் வரலாம் வராமலும் விடலாம்